அந்த சக்கரவர்த்தி பொல்லாதவனா இருந்தாலும் ஒருவேளை சுவராவது போட்டான், உன்னை நம்பி வந்ததுக்கு அவர் உயிரே போயிடுச்சு தம்பி. உனக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு கடுதாசி வந்திருக்கு. இங்க இருக்கிற ஏழைங்க உதவியில படிச்சவன் நீ, இன்னைக்கு நீ கலெக்டர் ஆயிட்ட. நீ உத்தியோகத்துக்கு போனதும் இந்த ஏழைங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்ப்பா. மாமா, நான் சின்னவனா இருக்கும்போது என்னை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னீங்க மாமா, நினைவு இருக்க? இந்த தங்க மலையில வெள்ள குதிரை மேல கருப்பு உடைய போட்டுக்கிட்டு சிவப்பு உருமாலை கழுத்துல கட்டிக்கிட்டு கையில சவுக்க புடிச்சுக்கிட்டு ஒரு திருடன் எங்க அக்கிரமம் நடக்கிறதோ அங்க கடவுள் மாதிரி தோன்றி ஏழை மக்களை காப்பாத்து வந்து. அது கதையப்பா, தங்கமலை திருடன் கதை உண்மை இல்ல? உண்மைதான். ஆஜா, என்ன தூங்க வைக்கிறதுக்காக நீங்க அப்ப தங்கமலை திருடன் கதை சொன்னீங்க, இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை எழுப்புறதுக்கு தங்கமலை திருடனாக போறேன். நல்லவங்களை காத்து கொடியவங்களை தண்டிக்கிறதுக்காக கல்கி அவதாரத்து போல தங்கமலை திருட அவதாரம் எடுக்க போறேன்.